இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் புமெக்ஸ் வெஸ்டர்ன் ரீஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. அக்ஷயா, இந்த வருஷம் மார்ச் 2021 நம்ம இருக்கோம்ல. போன வருஷம் மார்ச் மாதம் வந்து லாஸ்ட் வீக்ல தான் நமக்கு இந்த லாக்டவுன் அப்படின்றது வந்து நமக்கு முத முதல்ல வந்து அறிமுகமாச்சு. அப்போ வந்து எல்லாருமே வந்து கொரோனா வைரஸ் பத்தி பயங்கரமான ஒரு பயத்துல வந்து இருந்தோம். இப்போ வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து மீண்டும் மார்ச் மாசத்துல கொரோனா வைரஸோடைய தீவிரம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் லாக்டவுன் வந்து கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, போன வருஷம் கொரோனா வைரஸ் நம்மளுக்கு ஒரு புதுசான ஒரு விஷயமா இருந்தது. இந்த லாக்டவுன் சூழல்லாம் நமக்கு புதுமையா இருந்தது. எல்லாருமே பயங்கர பயத்துல வந்து இருந்துட்டு இருந்தோம். மாஸ்க், சானிடைசர்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இந்த வருஷம் வந்து இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, நம்ம கிட்ட வந்து தடுப்பூசி கொரோனா வைரஸ்க்கு வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம எல்லாருமே கொஞ்சம் வந்து சேஃபா இருக்கும் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கும். ஸோ தடுப்பூசி இருக்கு அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலுமே நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து அலட்சியம் காட்டிட்டு தான் இருக்காங்க. கொரோனா வைரஸோடைய பரவல் இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ எல்லாரும் இன்னும் வந்து மாஸ்க்லாம் வந்து கண்டிப்பா வந்து போட்டுட்டு தான் இருக்கணும். சோஷியல் டிஸ்டன்சிங்ன்றத முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே கடைபிடிச்சிட்டு தான் இருக்கணும். கரெக்டா சொன்ன அஸ்வத். கோவிட்-19 வைரஸ் 2021 எப்படி இருக்கு, பரவல் நிஜமாகவே அதிகமா இருக்கா, வைரஸ்ல வந்த மாற்றங்கள்னால உயிருக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகளை உண்டாக்கும், கொரோனா தடுப்பூசி உண்மையிலே பயனுள்ளதா, அதில் இருக்கும் பிளஸ் மைனஸ், இன்னும் எத்தனை நாட்களுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், இப்படி பல்வேறு விஷயங்கள் பத்தி நமக்கு விளக்கம் தரதுக்காக அனுபவம் வாய்ந்த கொரோனா ஆராய்ச்சியாளர் வைரோலஜிஸ்ட் டாக்டர் பவித்ரா அவர்கள் இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. வெல்கம் டு அஷோ மேம். வணக்கம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். அண்ட் மேம், நீங்கள் வந்து நிறைய வைரஸ் கிருமிகள் பற்றிலாம் வந்து ஆராய்ச்சிகள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கொரோனா வைரஸ்க்கும் மற்ற வைரஸ்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அண்ட் இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது எவ்வளோ சவாலானது? வைரஸ்ன்றது வந்து பல லட்சம் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஹியூமன்ஸ், அனிமல், பாக்டீரியாலேருந்து ஃபங்கஸ்லேருந்து ஹியூமன்ஸ், பிளான்ட்ஸ் வரைக்கும் இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு வைரஸ் இருக்குது. என்னோட ஆராய்ச்சி வந்து கொரோனா வைரஸ் பற்றி தான் இருந்தது. கொரோனா வைரஸ்ன்றது வந்து ரொம்ப ஒரு ஹியூமன்ஸுக்கு வந்து ரொம்ப நியூஸ் வந்தது கிடையாது. பட் அனிமல் ஃபார்ம் வச்சுட்டு இருந்தவங்களுக்கு, கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் வச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த வைரஸ் பற்றி ஏற்கனவே கொஞ்சமாவது கேள்விப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த அனிமல்ஸுக்கெல்லாம் வந்ததுன்னா அது வந்து நிறைய நேரம் வந்து ஃபேட்டல் இன்ஃபெக்ஷனே காஸ் பண்ணாத உயிரிழப்பை ஏற்படுத்தும். பட் ஹியூமன்ஸ் ஜென்ரலாவே வரது வந்து வெறும் ஒரு கோல்டு மாதிரி, ஜலதோஷம் மாதிரி வந்துட்டு போயிடுற ஒரு வைரஸ் தான் அது. இது வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்தும்ன்ற ஒரு இண்டிகேஷன் கொடுத்தது வந்து 2002-2003 வந்து சார்ஸ் அப்படின்னு ஒரு கொரோனா வைரஸ் வந்தது. அந்த வைரஸ் தான் நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்தது, இந்த குடும்பத்தை சார்ந்த வைரஸ் வந்து இவ்வளோ டேமேஜ் காஸ் பண்ணும் அப்படின்னுட்டு. அப்புறம் 2014-2015 மர்ஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் வந்தது, அதுவும் இந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு வைரஸ் தான். அது வந்து நிஜமாவே நிறைய வந்து உயிரிழப்பு காஸ் பண்ற ஒரு கேலிபர் இருக்கு அந்த வைரஸ்க்கு. பட் அது ரொம்ப ஃபாஸ்டா பரவலை. ஸோ அதை ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் கூட 1 or 2 கேசஸ் வருது. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி லாஸ்ட் இயர் வந்து நமக்கு இந்த COVID-19 ஒரு புது வைரஸ் வந்திருக்கு. ஸோ இது இவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும், இவ்வளோ ஒரு லாஸ் காஸ்ட் பண்ணும், உயிரிழப்பும் சரி எக்கனாமிக் லாஸும் சரி யாருமே எதிர்பார்க்கலை. ஒரு ஒரு பெரிய சேலஞ்சாக தான் நம்ம ரிசர்ச்ல இருக்கவங்க அத்தனை பேருமே பார்க்குறாங்க இதை. மேம், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் வந்து மியூட்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்து எப்படி இருக்குது? வில்லனாக இருக்கா இல்லை வில்லாதி வில்லனாக இருக்கா? இந்த மியூட்டேட் ஆகுறதுன்றது வந்து எல்லாரும் பெருசாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சினிமா மாதிரி இப்படிலேருந்து அப்படி ஒரு மாதிரி பயங்கரமாக ஆகும் அப்படின்றாங்க. இந்த மியூட்டேட் ஆகுறதுன்றது ரொம்ப நேச்சுரலான விஷயம். நம்ம எந்த அளவுக்கு அந்த வைரஸை வந்து ரெப்ளிகேட் பண்ண விடுறோமா, ரெப்ளிகேட்னா அதாவது எத்தனை அளவு க்ரோ பண்ண விடுறோமோ, க்ரோ பண்ணுறதுன்றது வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் வருதுன்றது, அந்த அளவு மியூட்டேஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லா மியூட்டேஷனுக்கும் நம்ம வந்து இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகுதோ அது கம்மி ஆகுதோலாம் சொல்ல முடியாது. சிலது வந்து ஒன்றும் சேஞ்ச் எஃபெக்டே இருக்காது. இப்போ நம்ம நியூஸில் படிக்கிறதும் இந்த 1-2 மியூட்டேஷன் தான். இப்போ நம்ம ட்ராக் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு டேட்டா ட்ராக்கர் ஒன்று இருக்குது, அந்த ரிசர்ச்சர்ஸில் இருக்கவங்க பார்ப்பாங்க, பல லட்சம் மியூட்டேஷன்ஸ் இருக்குது. பட் முக்கால் வாசி வந்து ஒரு எஃபெக்டே கிடையாது. ஸோ வில்லாதி வில்லனா இருக்கா சின்னதா இருக்கா அப்படின்னு சொல்றது வந்து நம்ம அது எந்த அளவு பரவ விடுறோன்ற ஒரு எபிலிட்டியில தான் இருக்கு. இது கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வில்லனை நம்ம ஈஸியா அடக்கிடலாம். ஓகே மேம். அண்ட் அதே மாதிரி வந்து கொரோனா வைரஸோடைய செகண்ட் வேவ் அப்படின்றது வந்து வெளிநாடுகள்ல வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு, அண்ட் கரண்ட்லி இப்போ இந்தியாவிலையும் சரி தமிழகத்திலையும் சரி இந்த இரண்டாவது அலை அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சா, இந்த நிலவரம் பத்தி சொல்லுங்க. ஸோ இரண்டாவது அலைன்றது எப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் வேவ்ன்றது வந்துட்டு அடங்கிடும், அடங்கிட்டு
நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவோம், சரி முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ஒரு ஃபீலிங் வந்துடும், நார்மல்ஸி செட் ஆகிடும் ஓரளவுக்கு. நம்மளோட ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற டைமில் மறுபடியும் வரும். ஸோ இது பேர் தான் செகண்ட் வேவ். இதில் வெளிநாட்டுக்கில் வந்து யூகேலலாம் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்கு, பயங்கர ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் பண்ணியிருக்காங்க. யூகேக்கும் நம்ம ஊருக்கும் என்ன ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம ஊரில் தடுப்பூசி வர ஆரம்பிச்சிருச்சு, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு கேசஸ் வருது, ஏன்னா ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். நம்ம ட்ராவல் பண்றாங்க, மால்டீவ்ஸ் போறான்றாங்க, யூகே போறேன்றாங்க, யூஎஸ் போறேன் அப்படின்றாங்க. அந்த ட்ராவல் பண்ணிட்டு வரப்போ புது புது வேரியன்ட்ஸ் நம்ம ஊருக்கு வர சான்ஸ் இருக்கு, அது பரவறதுக்கான சான்ஸும் இருக்கு. ஒன்று ரெண்டு கேஸ் வந்துட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு டிசம்பர்ல இருந்த கேஸ் நம்பர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது, நம்மளே ட்ராக் பண்றோம் டெய்லி. இப்படி ட்ராக் பண்றதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கேஸ் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக செகண்ட் வேவ் வர சான்ஸ் இருக்கு. பட் இதை நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள், இவ்வளோ நாள் கண்ட்ரோல்டா இருந்துட்டோம், இத்தோ கொஞ்ச நாள் சேஃபா இருந்துட்டு அந்த தடுப்பூசியோட எஃபெக்ட் கொடுத்தோம்னா கண்டிப்பா இதை யூகேல இருக்கிற செவிரிட்டியை கம்மி பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ செகண்ட் வேவ் அப்படின்றது இன்னும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸ்டார்டிங்ல இருக்கு, நம்ம கண்ட்ரோல் பண்ற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஓகே மேம், மேம் இவ்வளோ நாளாக வந்து கொரோனா வைரஸ் பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுட்டே தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ தான் வந்து கரெக்டாக நம்ம மெயின் பிக்சருக்குள்ளேயே என்டர் ஆகிறோம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து கொரோனா வைரஸ் பற்றி பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து அதற்கான ஒரு தீர்வாக வந்து தடுப்பூசியை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எப்படா வரும் எப்படா வரும்னு வெயிட் பண்ணி இப்போ தடுப்பூசியும் வந்து எல்லாருமே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு நிறைய பேருக்கு அதற்கான புரிதலும் வந்து ஏற்பட்டுருக்கு. ஆனால் கம்ப்ளீட்டாக இந்த தடுப்பூசியை வந்து நம்பலாமா வேணாமா, பக்க விளைவுகள்லாம் இருக்குமான்னு நிறைய சந்தேகங்கள்லாம் இருந்தாலும், தடுப்பூசியிலேயே வந்து கோவேக்சின்னு ஒன்று இருக்குது, கோவிஷீல்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டு தடுப்பூசியை பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்க. எந்த தடுப்பூசி எந்த நபருக்கு வந்து போடணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க மேம். இந்த வைரஸ் வந்த புதுசுல வந்து நிறைய பேர் கிண்டலா சொல்லிட்டு இருந்தாங்க, சோப்புல கரையிற வைரஸ்க்கு தடுப்பூசி இல்லையாடா அப்படின்னு ஒரு மீம் கூட போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப தடுப்பூசி வந்துட்ட அப்புறம் ஏன் பயப்படுறாங்க, இதுதான் எனக்கு புரியல. ஏன்னா ஒரு சயின்டிஸ்டாக பார்த்தேன் அப்படின்னா, எந்த இந்த வேக்சின் வந்து ஒரு அவசரமாகவோ இதுவாகவோ டெவலப் ஆன ஒரு விஷயம் கிடையாது. இப்போது டெக்னாலஜி வந்து நமக்கு சயின்ஸ் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அட்வான்ஸ் ஆகிருக்கு, நம்மளோட ரிசர்ச் ஃப்ரேம் ஒர்க் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த வைரஸை கண்டுபிடிச்சி ட்ரேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணி அதுக்கு தடுப்பூசி நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்கணுமே வழி, இது ஒரு சந்தேகமான விஷயமா நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தடுப்பூசி இருக்கு, கோவேக்சின் ஒன்று இருக்கு, கோவிஷீல்டுன்னு ஒன்று இருக்கு. நான் கோவேக்சின் பத்தி முதல்ல சொல்றேன், அது ரொம்ப சிம்பிள். கோவேக்சின்ன்றது வந்து இன்ஆக்டிவேட்டட் வைரஸ் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னா, ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஆள்ல இருந்து அந்த வைரஸை எடுத்து பியூரிஃபை பண்ணி உடம்புக்கு வெளியில அதை வளர்ப்பாங்க, ஒரு கல்ச்சர் மாதிரி க்ரோ பண்ணுவாங்க, அதை நல்லா வளர்த்துட்டு அதை இன்ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அதாவது அதை பார்க்கறதுக்கு வைரஸ் மாதிரி இருக்கும், ஆனால் அது இறந்து போயிருக்கு, அது வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ண முடியாது, அது இன்ஆக்டிவேட்டட் வைரஸ் சொல்லிட்டு ஃபார்மால்டிஹைட் அந்த மாதிரி எதனா ஒரு ரியேஜன்ட் போட்டு இன்ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இது ஒரு கிளாசிக்கல் டெக்னாலஜி, இது பல வருஷமாக பல வேக்சினுக்கு செய்யக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ஸோ இது ரொம்ப இது நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், அதை டெவலப் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கொரோனா வைரஸ் எடுத்து இன்ஆக்டிவேட் பண்ணி அதை சேஃப்டி டெஸ்ட் பண்ணி செலுத்துறது தான் கோவேக்சின். ஸோ இது வந்து மக்களுக்கு ஈஸியாக புரியும், ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஒரு டெக்னாலஜியோ இதில் வந்து யூஸ் பண்ணல. கோவிஷீல்டுன்றது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி. சிம்பான்சியோட கோல்டு காஸ் பண்ணுற வைரஸ், சிம்பான்சிக்கு ஜலதோஷம் கொடுக்குற வைரஸ், சிம்பான்சி அடினோ வைரஸ்னு ஒரு வைரஸ் எடுத்துகிட்டு அந்த வைரஸ் வந்து நம்ம ஹியூமன்ஸ் மனிதர்களை ரெப்ளிகேட், அதாவது வளர முடியவே முடியாது. அந்த வைரஸில் வந்து நம்ம கொரோனா வைரஸ் வெளியில் இருக்கிற ஸ்பைக் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம நியூஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பைக் ப்ரோட்டீன் நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த ஸ்பைக் ப்ரோட்டீனை வச்சு ஒரு கைமேரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஒரு அந்த சிம்பான்சி அடினோ வைரஸில் அந்த ஸ்பைக் ப்ரோட்டீனை வச்சு நம்ம உடம்புல அதை கொடுப்பாங்க. இது வந்து அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் மட்டும் நம்ம உடம்புல வந்து நம்ம உடம்பு அதை பார்த்துட்டு எதிர்ப்பு சக்தி உருவாக்கும், இது நீங்கள் சேஃபா, இது எப்படி டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. ஆக்சுவலாக இதை டெவலப் பண்ண டீம் வந்து மர்ஸ், இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன ஒரு கொரோனா வைரஸ், மர்ஸ் கொரோனா வைரஸ்க்கு இதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்க சேஃப்டி டெஸ்டிங், அனிமல் டெஸ்டிங் எல்லாமே பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த சிம்பான்சி அடினோ வைரஸில் ஸ்பைக் ப்ரோட்டீன் செலுத்தினா நம்ம ஹியூமன்ஸுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்ற டேட்டா ஏற்கனவே இருந்துச்சு. ஸோ அவங்க உடனே அந்த மர்ஸோட ஸ்பைக் ப்ரோட்டீன் எடுத்துட்டு கோவிட்-19 ஸ்பைக் ப்ரோட்டீன் அதில் போட்டுட்டு நமக்கு வந்து அந்த வேக்சினை தயாரித்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஸ்மால் இன்ஃபெக்ஷன், ஒன் ஸ்டேஜ் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும், ஒரே ஒரு நம்ம இன்ஃபெக்ஷன் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் மாதிரி வரும், அண்ட் அதுக்கு நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி உருவாகும். பட் இது திரும்பி போய் நமக்கு வந்து கோவிட் கொடுக்கும், இது
இதனால வேற இன்ஃபெக்ஷன் வரும் வேற ப்ராப்ளம் வரும்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுதான் நம்ம ஊர்ல இருக்கிற ரெண்டு விதமான தடுப்பூசி. ஓகே மேம், ஸோ ரெண்டு தடுப்பூசியோட டிஃபரன்ஸ் என்னன்றத ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ எது போட்டுக்கிறது வந்து பெட்டர், உங்களுக்கு எப்போ எலிஜிபிளோ ஃபர்ஸ்ட் எது கிடைக்குதோ அதை போட்டுக்கோங்க. ஓகே, அதுதான் ஸ்ட்ராட்டஜியே, அதுதான் நமக்கு வந்து கோவிட் வரக்கூடாது, அதுக்கு நம்ம எந்த தடுப்பூசி இருக்கோ ஃபர்ஸ்ட் அவைலபிளோ அதை யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஓகே டாக்டர். அக்ஷயா, நேஷனல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கவுன்சில் ஒரு முக்கியமான அறிக்கையை போன வாரம் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோவேக்சின் கோவிஷீல்டு போட்டுக்கிட்டவங்க வந்து ஃபர்ஸ்ட் டோசேஜ்லேருந்து ரெண்டாவது டோசேஜ் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற இடைப்பட்ட காலத்திலையும் சரி, ரெண்டாவது டோசேஜ்லேருந்து 28 டேஸ் வரைக்கும் பிளட் டொனேட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேம் பார்த்தீங்கன்னா தடுப்பூசி பற்றி சொன்னீங்க இல்லையா, சில பேர் வந்து யோசிக்கிறாங்க எதுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து தடுப்பூசி போட்டுக்கணும், நேச்சுரல் இம்யூனிட்டியே நம்ம வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் இன்டேக்லேயே வந்து சில பேர் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதை பற்றி சொல்லுங்க. ஃபுட்டுன்றது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான விஷயம், ஆனால் ஃபுட்டு வந்து ஃபுட்டு, மெடிசன் வந்து மெடிசன். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஏன் தடுப்பூசி போடுறோம், ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களை பெருசாக பாதிக்கும், அதுக்காக தான் நம்ம லைனில் நின்று தடுப்பூசி போடுறோம். இப்போ கூட போலியோ இதுக்கு போய் நான் லைனில் நின்று குழந்தைக்கு போய் சொட்டு மருந்து போட்டுட்டு வந்தோம். அதே மாதிரி தான் ஒரு இன்ஃபெக்ஷன் இப்போ கோவிட் வருதுன்றது வந்து என்ன எல்லாருக்கும் ஒரு அலட்சியம் அப்படின்னா, வந்துச்சுப்பா 10 நாள் நான் இருந்தேன் அப்புறம் சரியாக போயிடுச்சு, பட் லாங் டேர்ம் அவங்க லங்ஸ் அதை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, லாங் டேர்ம் வேறு என்ன அஃபெக்ட் பண்ணுதுன்னெலாம் கூட நமக்கு தெரியாது. ஸோ எதுக்கு நமக்கு அந்த ஒரு ரிஸ்க்கு? இந்த தடுப்பூசியில வந்து கோவிடுக்கு அகைன்ஸ்டா எதிர்ப்பு சக்தி மட்டும்தான் உருவாகும், வேற எந்த பிரச்சனையும் வரப்போகிறதே கிடையாது. ஸோ இதுல உடம்புக்கு வந்து இந்த நேச்சுரல் இம்யூனிட்டியா ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டியாலாம் தெரியாது, உடம்புக்கு இம்யூனிட்டி அவ்வளவுதான் தெரியும். ஸோ எதுக்கு நம்ம வந்து உடம்பை டேமேஜ் பண்ணிட்டு ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாக்கணும், அதுல ரிஸ்க் வந்து நமக்கு கோவிட் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கும் வர சான்ஸ் இருக்கு, ஸோ அவங்களெல்லாம் எதுக்கு ரிஸ்க்ல போடணும்? ஸோ நம்ம வந்து தடுப்பூசி எடுத்துக்கிட்டு சேஃபாக இருந்து நம்மளும் சேஃபாக இருக்கலாம், நம்ம ஃபேமிலியும் சேஃபாக வச்சுக்கலாம். இந்த சயின்ஸை வந்து நீங்கள் சந்தேகப்படாதீங்க, நேச்சுரல் இம்யூனிட்டி ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டிலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, தடுப்பூசி வருதை கண்டிப்பாக தைரியமாக ஏற்றுக்கலாம். அண்ட் மேம் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு, யாரெல்லாம் கட்டாயம் வந்து கொரோனா தடுப்பூசி போட்டே ஆகணும், அண்ட் ஒரு சிலருக்கு வந்து இவங்களுக்கு வந்து கொரோனா தடுப்பூசி வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஸோ அது வந்து பற்றி சொல்லுங்க. அண்ட் அதே மாதிரி கட்டாயம் இவங்கெல்லாம் வந்து போடவே கூடாது அப்படின்னா யாருக்கெல்லாம் போடணும்? ஓகே, யாருக்கு அவசியம் அப்படின்னா, கோவிட் வந்தா கண்டிப்பா அவங்க அட்லீஸ்ட் ஐசியூக்கு போவாங்கன்ற ஒரு டவுட் ஒருத்தவங்களுக்கு இருக்கும், அதாவது ஓல்டர் பீப்புள். இன்னைக்கு இட்டலியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த ஓல்டேஜ் ஹோம் அந்த மாதிரி தான் வந்து நிறைய டெத் வந்தது, ஸோ அவங்கெல்லாம் ஹையஸ்ட் ரிஸ்க் கேட்டகரி, அவங்களுக்கு கண்டிப்பா முதல்ல போய் வேக்சின் போட்டே ஆகணும். அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, வேக்சினால சைட் எஃபெக்ட் எதனா வருமோ அப்படின்ட்டு, கண்டிப்பா ஒரு சின்ன ஜுரம் காய்ச்சல் உடம்பு வலி வரும், பட் கண்டிப்பா அது கோவிட் மாதிரி கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் போய் போட்டுடணும். ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் நம்ம ஊர்ல ஏற்கனவே போட ஆரம்பிச்சது, அந்த கேட்டகரியில தான் நானும் வந்தேன். ஸோ ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் போனீங்கன்னா அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி, அண்ட் அவங்களால வந்து விட்டுட்டு வீட்டு தினம் வீட்டுக்கு போய் தான் ஆகணும், ஆஃபீஸ்லேயே தங்கி வேலை பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ வீட்டுக்கு போய் ஆகிறப்ப அவங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறது அந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் எடுக்கணும். அடுத்தது வந்து அது கோமார்பிடிட்டிஸ், அதாவது டயபிட்டிஸ், கிட்னி டிசீஸ், பிளட் ப்ரெஷர், இதெல்லாம் ஏன் ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அது அந்த டைமில் ஒரு இன்கன்வீனியன்ஸ் மட்டும் இல்லை, மற்ற டிசீஸை கூட அது வந்து காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தடுப்பூசி போடணும். ஏன் இப்போதைக்கு அண்டர் 45 கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றாங்கன்னா அவங்களுக்கு ரிஸ்க் கம்மி, பட் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஓப்பன் அவுட் ஆனப்புறம் அத்தனை பேரும் போய் போடுறது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். யார் போடக்கூடாதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இது இப்போது வந்து அனஃபிலாக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் ஒன்று இருக்குது, அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து நம்ம ஊரில் ஜென்ரலாக வந்து யூஎஸ்லலாம் பார்த்திங்கன்னா பீனட் அலர்ஜின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து மூச்சு விட முடியாமல் போயிடும், அந்த மாதிரி ஒரு சிவியர் ரியாக்ஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த தடுப்பூசியும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போடுங்க, இல்லை டாக்டர் கிட்ட கேட்டுட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களெலாம் வெயிட் பண்ணிட்டு போடணும். இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, இம்யூனோசப்ரெஸ்ட், அதாவது அவங்களோட உடம்புல எதிர்ப்பு சக்தி வேற ஏதாவது ஒரு ரீசனுக்காக கம்மியாக இருக்குது, எய்ட்ஸ் இருக்கிறவங்க, டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்களாம் அவங்களோட டாக்டர்ஸ் கிட்ட பேசிட்டு அப்புறம் போடுங்க அப்படின்றாங்க, போடாதீங்கன்னு சொல்ல வரல, பட் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட பேசிட்டு போடுங்க அப்படின்றாங்க. ப்ரெக்னென்ட் விமனுக்கு கண்டிப்பாக இப்போ போட வேண்டாம் அப்படின்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணல அது. இப்போது ஒரு குழந்தைன்றது ஒரு ரொம்ப ப்ரெஷியஸான விஷயம், அந்த டைமில் வந்து தடுப்பூசி போட்டுட்டு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எல்லாருமே அவங்கள வந்து வில் ஃபீல் வெரி பேட். இந்த தடுப்பூசி வந்து கண்டிப்பா நம்மளோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கிட்ட போகிறதே கிடையாது, பட் எதுக்கு நம்ம ரிஸ்க், எதுக்கு ஒரு பேட் ஃபீலிங் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்ட் விமனுக்கு இப்போதைக்கு அலோடு கொடுக்கறது இல்லை அந்த வேக்சின். ஓகே ஓகே மேம். மேம் இப்போ பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் வந்து ரெண்டு டோஸாக வந்து கொடுக்குறாங்கல்ல மேம், ஃபர்ஸ்ட் டோஸ்க்கும் செகண்ட் டோஸ்க்கும் இருக்கிற கேப் வந்து எவ்வளோ நாள் இருக்கணும்? சில பேர் சொல்கிறாங்க 8 weeks இருக்கலாம், சில பேர் சொல்கிறாங்க 12 weeks இருக்கலாம், சில பேர் 28 days கழிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக எது பண்ணுறது பெஸ்ட் மேம்? இப்போ இந்தியாவில் ரெக்கமெண்டேஷன் வந்து 28 days தான். ஓகே, ஸோ இந்த கேப் ஃபர்ஸ்ட்டு கொடுக்குற டோஸ் பேர் ப்ரைம், செகண்ட் கொடுக்குற டோஸ் பேர் பூஸ்ட்.
எப்போவுமே வந்து ஐடியல் வேக்சின்ன்றது ஒரே ஒரு ஒன் டைம் கொடுத்தா அது பெஸ்ட். என்ன ஆகுது அப்படின்னா, ஒன் டைம் நம்ம கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அலட்சியம் ஆயிடுறோம். எல்லாருக்குமே ஒரு மென்டல் ஒரு ஸ்டேட் வந்து ஓகே நமக்கு இன்னும் வராது அப்படின்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு டோஸ் கொடுத்த பிறகு ஓரளவுக்கு இம்யூனிட்டி வருது, ஓகேங்களா? உங்களுக்கு செகண்ட் டோஸ் கொடுத்த பிறகு தான் அந்த 90% அந்த லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வருது. நம்ம இது எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. 28 டேஸோட கம்மியாக பண்ண முடியாது, ஏன்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நாள் தேவை அந்த எதிர்ப்பு சக்தி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஏன் நம்ம ஊரில் வந்து அந்த 8 weeks, 12 weeks கேப் வேண்டாம் அப்படின்றாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு போட்டு செகண்ட் டோஸ் போட மறந்துடுவோம். லாஸ் டு ஃபாலோ அப் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க செகண்ட் டோஸ் போட வரமாட்டாங்க, தான் போட்டேன்ப்பா ஒரு ஊசி போகிறோம் இல்லை அப்படின்றவங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம், எவ்வளோ கூடிய சீக்கிரம், எவ்வளோ ஷார்ட்டாக அதை போடுறோமோ நமக்கு அவ்வளோ நல்லது. எஸ் அதனால வர எதிர்ப்பு சக்தி வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது, பட் ஸ்டில் அது எல்லாருமே போட்டோம்னா நமக்கு ஹர்ட் இம்யூனிட்டி அச்சீவ் ஆகிடும். ப்ளஸ் நம்ம அது முதல்ல போடுற டோஸுக்கு ரெண்டாவது போடுற டோஸுக்கு நடுவில் வந்து நமக்கு ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. இப்போ முதல் டோஸ் போட்டுட்டு நீங்கள் 12 வாரம் வெயிட் பண்ணுறாங்க, அந்த 3 மாதம் எங்கேயாவது நமக்கு போகணும் எதனா ஒன்று தோணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டில் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த 28 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் செகண்ட் டோஸ் போட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ எவ்வளோ நம்ம ரெக்கமெண்டேஷன் இந்தியாவில் சொல்கிறது வந்து அந்த 28 டேஸ்ன்றது ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷன் அப்படி தான் என்னோட ஒரு அபிப்பிராயம். ஓகே மேம், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேக்சினேஷன் பண்ணால் ஒரு சில பேருக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கு மேம்? சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக ஒரு உடம்பு வலி, ஒரு காய்ச்சல், இது வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதெல்லாம் ஒரு நேச்சுரல் சைடு எஃபெக்ட் ஆஃப் எனி தடுப்பூசி. அது இப்போ குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட நம்ம வந்து அன்றைக்கி ஜுரம் இருக்கும் பார்த்துங்க, குழந்தைங்க குனிச்சு நீங்கிட்டு இருப்போம், அதே மாதிரி தான் நம்ம உடம்பு. தடுப்பூசினா என்ன, நம்ம உடம்பு என்ன நினச்சிக்குது, ஓ நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அதை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு தான் நம்ம உடம்பு நினச்சிக்குது. இன்ஃபெக்ஷன் கொடுக்கல நம்ம, பட் நம்ம உடம்பு அதுதான் நினச்சிக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடி ரியாக்ட் பண்ணுது, அதுதான் இந்த காய்ச்சல், இந்த உடம்பு வலி எல்லாமே. ஸோ இதை வந்து ரொம்ப சிவியராக போகாத வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிம்பிள் உங்களுக்கு ஜுரம் குறைக்கிற மாத்திரை நீங்க எடுத்தா கூட உங்க டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் படி யூ வில் பீ ஃபைன். ஓகே மேம், அதே மாதிரி வந்து டென்மார்க்கில் வந்து AZD1222 அப்படின்ற வந்து ஒரு தடுப்பூசியை வந்து பயன்படுத்தி அதில் ஒரு சிலருக்கு வந்து ரத்த உறைதல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நாங்கள் படிச்சிருந்தோம். அப்படி பார்க்கும்போது அதோடைய இன்னொரு வடிவம் தான் கோவிஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால வந்து ஏதாவது ரத்த உறைதல் சம்மந்தமான அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன். அதே தடுப்பூசி தான் நம்ம ஊரில் கோவிஷீல்டுன்னு இருக்கு. இந்த பிளட் கிளாட்டிங்கிறது வந்து பிளட் தின்னஸில் இருக்கவங்க எடுக்காதீங்க அப்படின்ற ஒரு நிறைய ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இதுக்கும் பிளட் தினர்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் பிளட் தினர்ஸை நார்மலாக எடுத்துக்கிற மாதிரியே எடுத்துட்டு, ஏன்னா நிறைய கார்டியாலஜிஸ்ட் இது தான் சொல்கிறாங்க, பிளட் தினர்ஸ் நார்மலாக எடுக்கிற மாதிரியே எடுத்து தடுப்பூசி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்ம எந்த டேட்டாவுமே இண்டிபெண்ட்டாக படிக்கக்கூடாது. இப்போது ஒரு 100 பேர் தடுப்பூசி போட்டிருக்காங்க, அவங்களுக்கு இத்தனை பேரில் வந்து பிளட் கிளாட்டிங் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு 100 பேர் தடுப்பூசி போடாதவங்களில் பாருங்கள், அதில் எத்தனை பேருக்கு வந்திருக்கு, அந்த டேட்டா யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இதுதான் வந்து தடுப்பூசி போட்ட பிளட் கிளாட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம ஓவராலாக இது வந்து வேறு அந்த கண்ட்ரோல் பாப்புலேஷன் ஒன்று சொல்லுவாங்க, அதில் எவ்வளோ பேர் ஜாஸ்தியாக இதில் வந்திருக்குன்னு பார்க்கணும். அதில் ஏதாவது இன்க்ரீஸ் இருந்தால் தான் அதை நம்ம வரி பண்ண வேண்டிய விஷயம். அந்த மாதிரி டேட்டா எதுவுமே வரல இது வரைக்கும். மேம் இப்போ பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் பண்ணதுக்கப்புறம் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா மேம்? சில பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இதெல்லாம் இந்த பொருளெல்லாம் எங்கேருந்து கிளம்புதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. யாரும் சொல்கிறாங்க இதை சாப்பிட்லாம் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. தடுப்பூசி எடுக்கிறதுக்கும் நம்மளோட டயட்டுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. நமக்கு உடம்பு கண்டிப்பாக வந்து காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்குது, அந்த டைமில் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். நம்ம பத்திய சாப்பாடு சாப்பிட்டு நார்மலாக வீட்டில் ஒரு 2 டேஸ் இருந்தால் போகும், அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் நீங்கள் நார்மலாக தான் இருந்து ஆகணும், நார்மலாக தான் இருக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இது இதெல்லாம் வெறும் ரூமர்ஸ் தான். ஓகே ஓகே. மேம் இந்த கொரோனா வைரஸ்னால வந்து குழந்தைகளுடைய ஸ்டடிஸ் ரொம்பவே பாதிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ அடுத்த கல்வியாண்டு எப்படி இருக்க போது, குழந்தைகளுக்குலாம் வந்து மறுபடியும் வந்து பள்ளிகள்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுமா? இது ரொம்ப டஃப்பான கேள்வி. ஏன்னா நம்ம ஒரு ஜெனரேஷனையே நம்ம அஃபெக்ட் பண்ணுறோம். இது இது வந்து ஒரு இப்போ நம்ம எல்லா டீச்சர்ஸுக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தடுப்பூசி கொடுக்காம ஸ்டூடெண்ட்ஸை வர சொன்னால், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதைக்கு எலிஜிபிள் கிடையாது, குழந்தைங்க மேலே தடுப்பூசி டெஸ்ட் பண்ணல. ஸோ அவங்கள வர சொல்லி ஃபேமிலிக்கு எதனா அஃபெக்ட் ஆச்சுன்னா அது ஒரு ரொம்ப சேடான ஒரு விஷயம். ஸோ ஸ்கூலு திறக்கிறதா, அவங்க படிப்பு பாதிக்கிறதா, இல்லை அவங்களோட ஃபேமிலி சேஃபாக கார்டாக வைக்கிறதா அப்படின்றது ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன். இதுக்கு கிளியராக ஒரு ஆன்சர் எனக்கும் கிடையாது. ஏன்னா என் குழந்தையும் எல்கேஜி போக போகுது, எல்கேஜிக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அது எந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்கும், இல்லை வெயிட் பண்ணிட்டு போகிறதா, என்ன பண்ணுறது வந்து ஒரு கிளியாரிட்டி யாருக்குமே கிடையாது. சோ அடுத்த ஆண்டு எப்படி இருக்கும், நம்ம எவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் தடுப்பூசி கிடைக்குதுன்றத பொறுத்து தான் இருக்கு. அண்ட் மேம் நீங்கள் வந்து ஒரு வைரலஜிஸ்ட், கொரோனா வைரஸ் பற்றி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ நேயர்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் பற்றி நீங்கள் சொல்ல விரும்பும் ஒரு டேக் ஹோம் மெசேஜ்னா என்ன மேம்?
இந்த கொரோனா வைரஸ்ன்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷன். இது வந்து நம்ம லைஃபையே மாற்றிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது பேசிக்ஸ், பேக் டு பேசிக்ஸ் தான். சுத்தமாக இருக்கணும். சுத்தம்ன்றது வந்து நம்ம ஃபேஸ், நம்ம ட்ராப்லெட்னால வருது, எச்சல் தும்பல்னால வருது. ஸோ மாஸ்க் அணியணும், கண்டிப்பாக அணியணும், ஹேண்ட்ஸ் கிளீனாக வச்சுக்கணும். இது எதுவுமே ஒரு புது விஷயம் கிடையாது. நம்ம பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஒரு லாக்டவுன்ன்றது ஒரு நியூஸுக்கு வேர்டாக இருக்கே வழியே, ஒரு யாராவது வீட்டில் அம்மா போட்டிருந்தா அவங்க வந்து யாருமே வெளியே வர மாட்டாங்க. அதே தான் இந்த ஒரு கான்செப்ட் இது. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம டேக் ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னா, தடுப்பூசி வந்துருச்சு, அது உங்களுக்கு வந்து சேர்ற வரைக்கும் அலட்சியமாக இருக்காதிங்க. எல்லாரும் தடுப்பூசி வந்துடுச்சுன்றது நியூஸை பார்த்துட்டு வெளியில் போயிடுறாங்க, இல்லை தடுப்பூசி போட்டோம் அன்னைக்கே வெளியில் போயிடுறாங்க. நோ, அந்த தடுப்பூசி போட்டுட்டு அது வேலை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்கள் முதல் ஊசி போடுங்க, 4 வாரம் மறுபடியும் வீட்லேயே குவைட்டாக இருங்க. ரெண்டாவது போடுங்க, மறுபடியும் குவைட்டாக இருங்க. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க அனைவருக்கும் அந்த தடுப்பூசி கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை. நிச்சயமாக. ஸோ இந்த கொரோனா வைரஸ் வந்து மீண்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டு இருக்கு அப்படின்ற நியூஸ்லாம் பார்க்கும்போது பயமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த கொரோனா வைரஸ் பற்றியும் வேக்சினேஷன் பத்திலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. சோ ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் எல்லார் மத்தியிலும் கிரியேட் ஆயிருக்கும்ன்றதை நம்புறோம். தேங்க்யூ சோ மச் மேம் எங்க நிகழ்ச்சிக்கு வந்தது. தேங்க்யூ சோ மச்.